பெரியார் பெயரை நீக்கும் முயற்சியாகவே கோவில் வடிவில் புதிய பேருந்து நிலையத்திற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மதுரையில் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் பெரியாரின் பெயர் நீக்கப்படாது என மதுரை மாநகராட்சி ஆணையர் விளக்கமளித்துள்ளார். மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது பெரியார் பேருந்து நிலையம். 48 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 344 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. அன்றைய தினமே புதிய கட்டுமானத்திற்கான வரைபடமும் வெளியிடப்பட்டது. கோவில் கோபுர வடிவில் அமைக்கப்பட்டுள்ள அந்த வரைபடத்தில் பயணிகளுக்கான பல்வேறு வசதிகள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட பெரியாரின் பெயரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு கோவில் கோபுர முகப்பு அமைக்க பெரியாரின் உணர்வாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தந்தை பெரியார் அவர்களின் முழு உருவ சிலையை பெரியார் பேருந்து நிலையத்தில் அமைக்க வேண்டும். இது நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். ஒருவேளை பெரியார் பேருந்து நிலையம் என்ற பெயர் அகற்றப்பட்டாலோ அல்லது அந்த பேருந்து நிலையத்தில் முகப்பில் கோபுரம்தான் வைக்கப்படும் என்றாலோ மிகப்பெரிய போராட்டங்களை இங்கிருக்கின்ற பல்வேறு தோழமைப்புகளை ஒருங்கிணைத்து திராவிட விடுதலை கழகம் சார்பாக முன்னெடுக்கின்றோம். அதே சமயம் பெரியார் பேருந்து நிலையத்தின் பெயரையே மதுரை மீனாட்சி அம்மன் பேருந்து நிலையம் என மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி முன்வைத்துள்ளது. பெரியாருடைய பெயரே பெரியார் பேருந்து நிலையம் இருக்கக்கூடாது. மீனாட்சி பட்டணத்தில் வந்து உலக புகழ் பெற்றது வந்து நம்மளுடைய மதுரைன்ற மீனாட்சி அம்மன் கோவில் தான். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து அங்கே வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வர இடத்துல வந்து மீனாட்சி பட்டணம் பேருந்து நிலையம் வைக்க வேண்டும். அதே போல வந்து அதனுடைய வடிவம் கோபுரங்கள் சின்னங்கள் வேண்டும். பேருந்து நிலையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்படாது என மாநகராட்சி ஆணையர் அனிஷேகர் தெரிவித்துள்ளார். பேருந்து நிலையத்தை கோவில் கோபுர வடிவில் அமைப்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். பெரியார் பேருந்து நிலையம் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அறிவிக்கப்படும். பெரியார் என்ற பேருந்து நிலையத்தில் மாற்றமே இருக்கு. ஆனா வந்து அந்த கோபுரம் வடிவத்தில் அமைய போகுதுன்ற மாதிரி ஒரு அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் அந்த வில் பி ஃபைனலைசிங் தி எலிவேஷன். எலிவேஷன் பத்தி இப்போ வந்து டிஸ்கஸ் பண்றதுல மீனிங் இல்ல. 2 ஆண்டுகளில் பேருந்து நிலைய பணிகள் நிறைவு பெறும் என கூறப்படும் நிலையில் பணிகள் துவங்கும் முன்பே பெரியார் பேருந்து நிலையம் சர்ச்சையை சந்தித்துள்ளது.